நான் ஏதாவது பண்றேன், எப்படியாவது எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன். நீ அழாதம்மா அழாத, உன்னை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரையும் நம்ம கதற விடலாம். நீ அழாத ராதிகா, அழாத. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நீ என்ன தப்பு பண்ண? கோபியை கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்தது தப்புமா. நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவ்வளோ நல்லா இருக்கேன். ஆனா பர்சனல் லைஃப் கேவலமா இருக்கேம்மா. சரியாயிடும் ராதிகா, எல்லாம் சரி பண்ணிடலாம். இன்னும் எத்தனை நாளைக்குமா எல்லாம் சரியாயிடும்னு இப்படியே உட்காந்துருக்கிறது? ராஜேஷோட வாழும்போதாவது ராஜேஷ் மட்டும்தான் பிரச்சனை, ஆனா இங்க எல்லாமே பிரச்சனையா இருக்கே. கோபியை கல்யாணம் பண்ண பிறகு நான் சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாம் விரல விட்டு எண்ணிடலாமா? முதல்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரு, அப்புறம் அவரோட பிசினஸ் எடுத்து மூடினாரு, அப்புறம் அவர் அம்மாவோட தான் இருப்பேன்னு அந்த வீட்டுல போய் இருந்து பிரச்சனை பண்ணாரு, அப்புறம் அவர் அம்மா இங்க வந்து இருந்து பிரச்சனை பண்ணாங்க. அவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் பிரச்சனையை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைசியில நியூஸ் வரைக்கும் வந்தாச்சு. விடுடி, ரொம்ப யோசிக்காத. இது வரைக்கும் சந்தோஷம் நிம்மதியை மட்டும்தான் அவருக்காக நான் பறி கொடுத்தேன். இப்போ என் கௌரவத்தையும் நான் பறி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பாக்யாவை பழி வாங்க அவர் பண்ண விஷயத்தை இன்னும் என்னால ஜீர்ணிக்கவே முடியலம்மா. கோபி இவ்வளவு கொடுமையானவரான எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு ஆளையா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு தோணுது. அம்மா, எனக்கு வெளியே போகவே பயமா இருக்கு. யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ, அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. சரி, என்னை விட, மயோட நிலைமை என்னை விட மோசம்மா. பிறந்ததுல இருந்து சண்டை குழப்பம் பிரச்சனையை மட்டுமே அவ பாத்துக்கிட்டு இருக்கா. நான் எடுக்கிற தவறான முடிவுகளால மயுவும் பாதிக்கப்படுறா. அதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. இல்ல, நான் கோபியை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை பத்தி கவலைப்படாத, என் மேல அக்கறையே இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ராதிகா, நீ ரொம்ப யோசிக்கிற ராதிகா. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், மாப்பிள்ள கிட்ட பேசலாம். இனிமே நான் யார்கிட்டயுமே எதுவுமே பேசுறதாவே இல்ல. யார் யாருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். என் வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் நானே கெடுத்துட்டேன்னு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நான் அப்படியே ஒரு மூலையில உட்காந்து. ராதிகா, ராதிகா, ராதிகா.